ஹலோ ஒன் வெல்கம் டு மகிழ் யாத்னி இன்றைக்கி வீடியோவில் தட்டப்பயிறு வச்சு ஒரு அருமையான சப்பாத்தி செய்யப்படுறோம் காராமணி அல்லது தட்டப்பருப்பு என்னுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா விக்னா ஆண்ட் குக்லேடா இதில் வந்து விட்டமின் ஏ பி சி இருக்குது இது வந்து அதிகபுரதம் குறைந்த கொழுப்பு சத்து இருக்குது அது போக மாவு சத்து நீர் சத்து நார் சத்தெல்லாம் இருக்குது இதில் கொஞ்சமாக பாஸ்பரஸ் அயன் மெக்னீஷியம் இருக்குது தட்டைப்பயிறு வந்து இதே ஆரோக்கியத்திற்கு நல்லது சர்க்கரை நோய்க்கு நல்லது உடல் எடையை வந்து குறைக்க வல்லது தட்டைப்பயிறு சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் தட்டைப்பயிறு இது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கோதுமை மாவு இது ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகம் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் வந்து நீங்கள் தட்டைப்பயிறு நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சிடணும் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு வந்து வேக வச்சாச்சு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு நம்ம மசிச்சு வச்ச தட்டைப்பயிறு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க தட்டைப்பயிர் வேக வைக்கும்போதே நீங்கள் உப்பு போட்டுருந்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் மசாலா சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வந்து கலறிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி பாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சாச்சு இப்போ வந்து மேலே வந்து ஆயில் தடவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இதை நம்ம வந்து பால்ஸாக பண்ணி சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பால் போட்டுக்கோங்க அதை வந்து நல்லா எடு தட்டி எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி வந்து தேய்ச்சிடலாம் மீசை தேய்ச்சிக்கோங்க நல்லா மெடிசி டேஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆயில் மேலே போட்டாச்சு தோசைக்கல் வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சப்பாத்தியே போட்டுடலாம் சப்பாத்தி போட்டு அது மேலே ஆயில் போட்டுக்கோங்க இது ஒன் சைடு வெந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்மளோட சுவையான தட்டப்பருப்பு சப்பாத்தி ரெடி இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா குருமா வச்சு கூட சாப்பிட்லாம் இவ்வளோ சாப்பிட்டா வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்